என்ன ஸ்ரீ, நீங்க முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன ராம், ரொம்ப முக்கியமான வேலையில இருந்தீங்க போல இருக்கு. கோவிலா ஷாப்பிங்கா? அதென்ன நம்பர் ஒன் பக்கத்துல இருந்தா அப்படி ஒரு தடுமாற்றம்? நம்பர் ஒன்? ஆமா, பாரதி வைஃப் நம்பர் ஒன், நான் நம்பர் டூ. ஆனா சீனியரிட்டி பிரகாரம் பார்த்தா நான் தானே நம்பர் ஒன், அப்படித்தானே ராம்? ஸ்ரீ, எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? ஓ, இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கதையாயிடுச்சா ராம்? ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு ஸ்வீட் மெமரியாச்சு, அதெல்லாம் போய் கதைங்கிறீங்க, பழைய கதைன்னு சொல்றீங்க. ஓகே ஸ்ரீ, ஸ்வீட் மெமரிஸ் தான். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் ஃபோன் பண்ணிருந்தே, என்ன விஷயம்? யா, கொஞ்ச நேரம் கண்ண மூடுங்க. ஏன் கண்ண மூடுங்க ராம், ப்ளீஸ். இப்ப கண்ண திறக்கலாம். செல்வம் சார், எனக்கு இதே பிடிச்சிருக்கு, இதே பேக் பண்ணிடுங்க. நான் சாருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீங்க பேக் பண்ணி வைங்க சார், இங்க தான் எங்க பக்கத்துல இருக்காங்க, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இன்னைக்கு பர்த்டே இல்ல, வேற என்ன ஸ்பெஷல்? ஏ, ஸ்பெஷலா இருந்தா மட்டும் தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா? என்னமோ, இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, ஒரு கிஃப்டோட பார்க்கலாமே. தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். வெரி நைஸ், தேங்க் யூ. ராம், எனக்கு நல்லா புரியுது உங்களை நான் வேணும்னே டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல ஸ்ரீ, எனக்கு நீ எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா இப்ப நீ கூப்பிட்டோன்னு நான் வந்திருப்பேனா? வந்துட்டீங்க, ஓகே. ஆனா இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு? ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ், எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் முடிவில் என்ன தனியாக விட்டுட்டு தானே போவீங்க? ஒரு விஷயம் சொல்றேன் ராம், வாழ்க்கையில எதை வேணாலும் தனியா நின்று ஜெயிக்கலாம், ஆனா தனிமையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்கள்ல செத்து போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்ரீ, என்ன ஸ்ரீ, இது என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? இதை பார், முதல்ல உன் மனசுல இருக்கிற விரக்தியான எண்ணத்தை வெளியேத்து. சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் வெளியில எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடலாம். இதை பில் போட்டுருங்க சாருக்கு. கார்டு ஆட்டோகிராஃபா என்ன? தேங்க்யூ சார். அண்ணா,
ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்டா இந்த மனுஷன் இப்படி உயிரை வாங்குறாரு தெரியல. ஹலோ அம்மா, நான் ராஜேஷ் பேசுறேன். எங்கம்மா இருக்கீங்க? நடுத்தருல நிக்கிறேன். என்னம்மா கோவமா பேசுறீங்க? என்னாச்சு? உங்க அப்பா நகை வாங்கி தரேன்னு என்னை நடுரோட நிக்க வச்சிட்டாரு. எங்க இருக்கீங்க? என்ஐசி மயிலாப்பூர்ல இருக்கேன்டா. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற கேள்வி கேட்கிறேன். சும்மா தேவையில்லாத பேசி என்னை கடுப்பாக்காத. கடைக்கு வந்து நகை வாங்க முடியலன்னு அவமானமா இருக்கு. நான் இப்ப ஆட்டோ பிடிக்க போறேன், சும்மா தொலை தொணங்காத. என்னது ஆட்டோவா? அம்மா சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்ப அந்த பக்கம் தான் இருக்கேன், உள்ள போய் கடையில உட்காருங்க. நான் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, கிளம்புறேன்டா. நான் சொன்ன கேளுங்கம்மா, நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். நிஜமா பத்து நிமிஷத்துல வந்துருவியா? வந்துருவோம்மா. சரி டிரைவர்ண்ணா. தம்பி மயிலாப்பூர் என்ஐசிக்கு போங்க. சரிப்பா. வாங்க மேடம், உட்காருங்க. மேடம் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப என் பையன் வந்துட்டு இருக்கான். ஓகே மேடம். காஃபி சொல்லவா? இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். அம்மா அப்பா வா போலாம். உட்காருங்கம்மா உட்காருங்க. எங்க கிளம்புறீங்க? என்னடா நீங்க, என்ன கடையை சுத்தி பார்க்க வந்தீங்க? நகை வாங்க தானே வந்தீங்க? வாங்கிட்டு போலாம் சார். அம்மா எடுத்தத அப்பதான் இல்லையே. அப்பா வரலன்னா என்ன? எங்கிட்ட தான் கார்டு இருக்கு, நான் பே பண்றேன் சார். அம்மா செலக்ட் பண்ணதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு பில் போடுங்க. அம்மா இன்னும் ஏன் கோவமா இருக்கீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. நகை வேணும் நான் கேட்டேனடா. எனக்கு நகை வேணும் நான் கேட்டேனா. வெட்டிங் அனிவர்சரி, உனக்கு நான் நகை வாங்கித்தரேன், அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கித்தரேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். ஆ, நடு ரோட்டில் கையில் 10,000 கொடுத்துட்டு கடவுள் சிலை இறக்கி விட்டுட்டு போகிறாரு. நீ போய் நகையெல்லாம் சூஸ் பண்ணுமா? அனந்த பத்மநாபன் என் ஃப்ரெண்டு தான், நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் வந்து நகை பில்லுக்கு பணம் கட்டுறேன்னா வைத்தீங்க. நகை எடுத்து வச்சுட்டேன். அவருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கு. எனக்கு அப்படியே பக்கு நடிச்சு தெரியுமா? கடை இருக்க சரி சரி அழாதீங்கம்மா, கடமா இது, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி சரி அழாதீங்க. அப்பாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆஃபீஸ் விஷயம் ஏதாவது வந்துருச்சுன்னா வீடு இருக்கிறதே மறந்துடுவார். ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்குமா? அதான் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நான் கூட ட்ரை பண்ணம்மா, சுவிச் ஆஃப் தான் வந்து. ஆமாம் ஆமாம், எல்லாம் அப்பனுக்கேற்ற புள்ள. அப்பன்னா மட்டும் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு வந்து சமாதானப்படுத்துவீங்களே. வர வர உங்கள் அப்பா மிந்தி மாதிரி இல்லைடா, ரொம்பவே மாறி போயிருக்காரு. வருஷம் வருஷம் நம்மெல்லாம் கோயில் திருவிழாவுக்கு போகிறோம்ல, இந்த வருஷம் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா. நீங்கள் எல்லாம் போங்க, நான் முடிஞ்சால் வரேங்கிறாரு. அது என்னடா முடிஞ்சா? எங்கள் அண்ணன் ஊரு ஊருக்கு இவர் வரலன்னா எங்கள் அண்ணன் என்னடா நினைப்பாரு? அம்மா நீங்கள் கொஞ்சம் அலறதை நினைப்பாட்றீங்களா? வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. பிஸ்னஸ் இப்போ முந்தி மாதிரி இல்லைம்மா. நம்ம கொஞ்சம் அசந்தா போதும், அடுத்தவன் வந்து உட்காந்துருவான். நீங்கள் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அப்பா வருஷம் வருஷம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்காரு. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக வரேன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்துருவாருமா. முதல்ல நிம்மதியாக கிராமத்துக்கு கிளம்பி போங்க. ஆமாம் ஆமாம், என்னை நல்லா சமாதானப்படுத்தி என்னை நல்லபடியாக கூலாக்கிடுவீங்கடா. அது ஒன்று தான் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி சரி நீங்கள் கிளம்பி ஊருக்கு போங்க. என்ன நானும் பசங்களும் பின்னாடியே வரோம். ஏண்டா அப்போ நீ எங்களோட வரலையா? அம்மா நீங்கள் தானே சொன்னீங்க பசங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்குது, முடிச்சுட்டு பின்னாடியே கூப்பிட்டு வாங்க. ஐயோ என்னன்னே தெரிலடா, மறந்துட்டேன், நான் தான் சொன்னேன். அதாம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சு டயர்டானது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் ஊருக்கு போய் உங்கள் அண்ணன் வீட்டில் ஜாலியாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக புது அம்மாவாக வருவீங்க. ஆமாம் ஆமாம், நல்லா உருண்டு திரண்டு வருவேன். நீங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு நீயே செஞ்சுட்டு இருக்க, பாவமா இருக்கு. என்னன்னா இது
என் வீடு உன் வீடுன்னு பிரிக்கிறீங்க. இது நம்ம வீடுன்ன. அதுவும் சரிதான். அது போட்ட விஷயம்தா. பந்துல இருந்து பாக்குற துளசி கனவன் எங்க போயிருக்க? விருந்தாளிங்க வந்திருக்காங்க, போகலையா நீ? வந்துட்டாங்களா? இது கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லிருக்கலாம்ல. ஏதோ போனா போதுன்னு சொன்னா சும்மா போகல. இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டாங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்களே. கண்ணாலையாவது ரசிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா வெயிட்ரா சாமி. தாயில்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அப்படி இப்படி அங்கங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்பா. சின்ன பசங்க யாரும் கிடைச்சிட கூடாது, அவங்கள துரத்திக்கிட்டே இருப்பா. இப்ப வந்துருவா, வந்துருவா. எங்கயும் போல. அதா வந்துட்டால. பொறுப்பா, கோயிலுக்கு போய் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களேன்னு பூஜை பண்ணிட்டு வரேன். அடே அப்பா, பிரசாதம். இந்த பிரசாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெல்ல எடுத்துக்க. வெல்ல சூடு ஒத்துக்காது. நீங்க பழம் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். பாத்தியா பாரதி, பிரசாதத்து கூட பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறான். இந்தாங்க அந்த பிரசாதம். துளசி, முந்திலாம் விளையாட்டு பிள்ளையா இருப்ப, இப்போ இவ்வளவு அமைதியாயிட்ட. பொம்பளை பிள்ளை இப்படி தாண்டா இருக்கணும். இந்த மாதிரி பெருசங்களை கவுக்கறதானே எனக்கு கை வந்த கலையே. அத்த, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். பிரசாதம் எல்லாருக்கும் கொடுங்க. அம்மா ஒரு நிமிஷம். அதே ரெட் கலர் பாவாடை கன்ஃபார்ம். ஏமா, கால லாடங்கிட்ட ஏதாவது கட்டிருக்கியாமா? இந்த மீதி மிஸ்ட் ஓடி வர்ற எத்தனை எலும்பு ஒடிஞ்சதுன்னு எனக்கே தெரியலமா, ஒரே வலி. அம்மா, ஹலோ. இது வெறும் சாம்பிள் தான். நீங்க பண்ண காரியத்துக்கு நானா இருக்கும் இதோட விட்டேன். இல்லனா இதே அவ புருஷன் மிலிட்டரி கார பாத்துறதா? என்ன, ரெண்டு குண்டு காலியா இருக்கும். ரெண்டு குண்டுன்னு எதை சொல்லிட்டு போறா? அம்மா மிஸ் கால் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்கம்மா, மிஸ் கால் கொடுத்தீங்களா? டேய், நான் பண்ணி போன் எடுக்கலனா அதுக்கு பேர் மிஸ் காலா? இல்லம்மா, பண்டில வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊரோட அழக பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அதான் சரியா கவனிக்கல. டேய், பசங்கள நீ கூட்டி வரட்ட, ஏண்டா வேலைக்காரனோட அம்ச்ச? எங்க ஊன் புருஷன் எங்க கூட அனுப்பி விட்டாதானே? நீ வண்டி ஓடுற லட்சணம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாம் ட்ரெயின் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னேரம் பசங்க ஊர் வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீ எப்ப வர? மா, கிளம்பிட்டமா, கார்ல தான் வந்துட்டு இருக்கேன். காரா? எந்த
ஆ, நம்ம வீட்ல தாத்தாவோட பழைய கார் ஒன்னு இருந்ததுல, அதுல தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்டா பழைய கார் எடுத்துட்டு வர? ஆமா, நம்ம ஊர் கிராமத்து ரோட்டுக்கு இந்த பழைய கார் தான் கரெக்ட். எங்கம்மா, அப்பா பயங்கர பிஸி. நீ ஊருக்கு போனதுல இருந்து அப்பா வீட்டுல தங்கறதே இல்ல. ஆபீஸ் மீட்டிங் அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ அர்ஜென்ட்டா பாம்பேல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி இருக்காரு. அப்பறம் ஊருக்கு வரலையா அவரு? அங்க போயிட்டு அங்கிருந்து டைரக்டா ஊருக்கு வந்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. சும்மா தொணத்தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. பசி வேற வயித்த கிள்ளுது. நான் இப்ப இன்னும் ஊருக்கு 1 hour வந்துருவேன். சுட சுட எனக்கு பிடிச்ச ஐட்டமா சமைச்சு வைங்க, சரியா? ஓகேம்மா, பாய். என்னாச்சு சுரேஷ்? ஒரு நிமிஷமா. கொஞ்சம் இரு, என்னன்னு பார்க்கட்டும். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுதா? ஹேண்ட் பெல்ட் கட் ஆயிருச்சு. நான் எவ்வளவு நேரம் ஆகும் சரி? நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். கிருஷ்ணா, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது வண்டி வருதான்னு நான் பார்த்துட்டு வரேன். என்ன வச்சுக்கிறது? வண்டியில ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு, எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? வாங்க மேடம். ம், தேங்க்ஸ். அங்க பின்னால என் கூட வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம். சரி. சுரேஷ், நீங்க வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து. சரிம்மா. ஏதோ நான் பார்த்ததுனால போச்சு, வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மாமா, மாமா. என்ன மாப்பிள்ள, இங்க வந்து பாருங்க மாமா. என்ன இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஐயோ, நம்ம ராஜேஷ் வந்துட்டான் மாமா. ராஜேஷ் வந்துட்டான். வாங்க. வந்துட்டானா? அங்க பாருங்க. எங்க? அங்க. இன்னும் அவனை காணும் என்ன கவலைப்பட்டு இருந்தேன். வந்துட்டான். எங்க அவனை காணா? பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வர வேண்டாமா மாமா, நான் குறுக்கு பாதையில வந்துட்டேன். வந்துட்டான், வந்துட்டான், வந்துட்டான். என்ன கூட்டம்?